ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தா, நம்ம பேண்டமிக் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து மக்களோட வாழ்க்கை வந்து நார்மலாக முன்ன மாதிரியே நார்மலாகிட்டு இருக்குது. ஆஃபீஸ் எல்லாமே வர சொல்லிட்டாங்க, மீதி எல்லா ஃபங்க்ஷனுமே ஒரு டே டு டே லைஃப் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அகெயின் திருப்பி வந்து ஒரு வைரஸ் வந்து ஒரு அவுட் பிரேக்காக இருக்குது குளோபலாக அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3N2 வைரஸை பற்றி. நீங்கள் தமிழ்நாட்டில் அது முக்கியமாக ஒரு அவுட் பிரேக் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு சுத்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டேயே நம்ம பார்த்துருப்போம். எனக்கு வந்து திடீர்னு இப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குது, ரெஸ்பிரேஷன், மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் நம்ம அக்கம் பக்கத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எந்த வைரஸ்னால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3N2 அப்படிங்கிற இந்த வைரஸை பற்றி. ஸோ இந்த வைரஸோட ஸ்டேட்டஸ் என்ன, இது வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு வைரஸா, இது ரொம்ப டேஞ்சரஸான வைரஸா அப்படின்னா, யூஎஸில் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற சென்டர் வந்து ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு 1968 யூஎஸில் இந்த H3N2 வைரஸால் மட்டுமே பார்த்தீங்கன்னா, குளோபலாக 1 மில்லியன் பீப்புளுக்கு வந்து இந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மில்லியன் பீப்புளுக்கு வந்து டெத் நடந்திருக்கு 1968 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து அது மியூட்டேட் ஆகி நமக்கு ஒரு வைரஸாக நடக்குது. இதனால் நமக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குமா? இந்த வைரஸ் முதல்ல என்ன, ஏன்னா அது வந்து ஒரு H1N1 வைரஸோட ஒரு அடுத்த ஒரு கிளாஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஆர் ஃப்ளூ அப்படின்னா என்னென்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஆர் ஃப்ளூ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஃபெக்ஷன் அதாச்சும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மவுத், நோஸ் மற்றும் நம்மளோட த்ரோட், இந்த மூணு இடத்துல இன்ஃபெக்ஷன் நடந்துருச்சுன்னா, இது வந்து பார்ட் ஆஃப் அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இன்ஃபெக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா, நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பா இருக்குது. அதாச்சு இன்ஃப்ளூயன்ஸா ஏ, இன்ஃப்ளூயன்ஸா பி, இன்ஃப்ளூயன்ஸா சி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா டி. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மைல்ட் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இது பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்கள் யாரும் ஐ மீன் சயின்டிஸ்ட் ஆர் டாக்டர்ஸ் வந்து தர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸா டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, முக்கியமாக இந்த கேட்டல் அதுகளுக்கு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஹியூமன் லெவலுக்கு வந்து அது ஒரு இந்த டிசீஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகலை. ஸோ அதனால அதுவுமே வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா பி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிக்ஸ் கிட்டேருந்து நமக்கு வந்து அதான் பன்றிகள் மூலிமா வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படி இது ரெண்டுமே பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா பியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து சில டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா பி தான் வந்து மோஸ்ட் காமனாக ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக ஒரு குளோபல் அவுட் பிரேக்கை வந்து உண்டாக்கும் அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தா தெரியுது. இன்ஃப்ளூயன்ஸா பி ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகெயின் அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. இந்த ரெண்டு டைப் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் அண்ட் என் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஹெச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமாக்ளூட்டின் அப்படிங்கிறத வந்து ரெஃபர் பண்ணுது, அண்ட் என் வந்து நியூரோமினிடேஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுது. ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸோட சர்ஃபேஸில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் வந்து இந்த ஹெச்சும் என்னையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம இன்ஃப்ளூயன்ஸா ஏ வந்து இந்த H3N2 கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் சப்டைப்பாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாச்சும் இந்த ஹெச் கீழே உள்ள டைப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 டைப்ஸாக வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அந்த என்ன கீழே உள்ள டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா H1 அண்ட் N1. அதாச்சும் இந்த ஹெச்சில் இருக்கிற ஃபஸ்ட்டு டைப்பை தான் H1 அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணில் இருக்கிற ஃபஸ்ட்டு டைப்பை தான் வந்து இங்கே N1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி இடம் பார்க்கும்போது அரௌண்ட் 180 டைப்ஸ் சப்டைப்ஸ் வந்து நமக்கு ஹியூமன்ஸில் இல்லை இன்ஃபெக்ட் ஆகி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வருமா என்னென்னு தெரியல. பட் இந்த H1N1 அண்ட் H3N2 தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமனாக வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லப்போனால் இந்த H3N2 வைரஸ் இப்போ நமக்கு அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக கவலைப்படக்கூட தேவையில்லை, ஏன்னா இது வந்து நம்ம இம்யூனிட்டியில் வந்து நார்மலாகவே ஒரு 3 to 7 days மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே வந்து நம்ம நார்மலாக இருக்க இம்யூனிட்டி மூலியமாகவே இது வந்து சரியாயிடும். அப்படியும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியாக குணப்படுத்திடலாம். இதை வச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா H3N2 சேர்ந்து H1N1 கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு டேட்டா சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா மேலுமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க எவிடன்ஸ்க்காக. இந்த H3 ஆர் H1N1 இது வந்து எப்படி
வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து வைரஸ் வந்து ரீ அசார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ரீ அசார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வைரஸுமே ஒரு ஹோஸ்ட்டாக ஹோஸ்ட்னா நம்மளை தான், இந்த ரெண்டு வைரஸுமே ஹோஸ்ட்டில் கரெக்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் வைரஸ் இந்த ரெண்டு வைரஸுமே நம்ம ஹோஸ்ட்டில் வந்து அட் சேம் டைம் இருக்கும் போது அதோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்டைப்ஸ் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ இந்த வைரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வைரஸ் வந்து யாருக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், இது வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கலான வைரஸ்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக நம்ம இம்யூனிட்டியை வந்து இதை வந்து ஈஸியாக குணப்படுத்திடும். பட் ஸ்டில் கோமார்பிடிட்டி கேசஸ் ஆன பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து டெத்தாக இருக்கிறாங்க இந்தியாவில், ஒன்று ஹரியானாலையும் இன்னொன்று வந்து கர்நாடகாலையும். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோமார்பிடிட்டி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோமார்பிடிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த H1 இன்ஃப்ளூயன்சா வைரஸை தவிர்த்துட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு உடம்புல நார்மலாகவே வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனோ இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து டெத்தாக இருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து நார்மலாக நம்ம யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும், உங்களுக்கு இந்த H3N2 வைரஸ்னால உங்களுக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தாக இருக்கட்டும், உங்களுக்கு கால் வலி, கை வலி, வாமிட்டிங் மற்றும் இந்த ஜாயிண்ட் பெயின், ஃபெட்டீகு, உங்களுக்கு ஃபீவர், ஹெட்டேக் இதெல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க ஒரு ப்ரிகாஷனுக்கு. ஏன்னா நம்ம ப்ரிவெண்ட் பண்ண நமக்கு வந்து எப்பயுமே குட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த H3N2 வைரஸோட சிம்டம்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இது யாருக்கு நம்ம மோஸ்ட்டாக கிரிட்டிக்கலாக என்னென்ன பீப்புள் வந்து இதை மோஸ்ட் யாருக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி லெவல்ஸ் வந்து யாருக்கு கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த H3N2 வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் 55+ ஆர் 65+, ஸோ இந்த எல்டர்லி பீப்புள் இவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால கிரிட்டிக்கலி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யாருமே இந்த வீடியோ பார்க்காத இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம கோவிடுக்கு அப்போ என்ன ப்ரிகாஷன் எடுத்தோமோ, கோவிடுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் எடுத்தோமோ, கோவிடுக்கு அப்புறம் என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு இருந்தோமோ அதே அகைன் நீங்கள் திருப்பி எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் நம்ம உடம்புக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ இது எப்படி இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கு இந்த வைரஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே தெரிஞ்சாதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம பேசும்போது அல்லது ஒரு காஃப் பண்ணும்போது ஒரு ஸ்னீஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பண்ணும்போது இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வந்து இது வந்து ஏரில் சேர்ந்து வந்து நமக்கு இன்னொரு பர்சனுக்கு வந்து இது போய் சேர்ந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ அவங்களோட ஃபோன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கீபோர்டு மவுஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அவங்க ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களை அது கையில் நீங்கள் வந்து கையில் இருந்ததுனால கையில் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் தெரியாத மாதிரி கண்ணுலையோ மூக்குலையோ சம்பர் உங்கள் ஃபேஸில் வைக்கிறதுனால கூட இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட்டாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே கையை வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ப்ரிகாஷன் நம்பர் ஒன், கை எப்பயுமே வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. செகண்ட், மாஸ்க், நம்ம எப்பவும் போட்ட மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சானிடைசர், இஃப் யூ ஹேவ் சானிடைசர் வித் யூ ஹேண்டி தென் கைண்ட்லி ப்ளீஸ் யூஸ் இட். தென் சத்தான பொருளாக வந்து எப்பயுமே சாப்பிடுங்க. ஸோ உங்கள் இம்யூனிட்டி லெவலை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபிஷ் அந்த மாதிரி இது எடுங்க. ஸோ மேஜராக வந்து H3N2 வைரஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆன பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வந்து மூச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து லங்ஸ்லாம் கொஞ்சம் சோராக இருக்குது, இருமல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக வருது, அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதாவது சிம்டம் இருந்துச்சுன்னா கைண்ட்லி டூ கன்சல்ட் அ டாக்டர். அண்ட் இன்னொரு ஒரு ரொம்பவே ஒரு நல்ல செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த H3N2 வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமே வந்து மார்ச் எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆயிரும், இது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல செய்தி தான் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சீசனல் டிசீஸ் தான், அதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து இந்த வைரஸஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்னு தான் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கவலையுமே நம்ம இந்த H3N2 வைரஸை பற்றி நம்ம பண்ண தேவையில்லை. பட் உங்களோட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது சிம்டம்ஸோ உங்களுக்கு எதாவது சைன்ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை முன்கூட்டியே போய் கன்சல்ட் பண்ணியே ஆகுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நான் என்னென்ன மாதிரி காணொலியில் வந்து நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கூட நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் போடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இன்னும் யாராச்சும் இந்த H3N2 வைரஸ் பத்தி இப்போ ரீசெண்டா பரவுற வைரஸ் பத்தி தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ.